விஜய் தேவரகொண்டா மிருனல் தாக்கூர் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க ஃபேமிலி ஸ்டார் படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கல்யாண கெட்டப்ல மிருனல் சோகமா உட்கார்ந்து இருக்காங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டதும் நான் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்றப்போ தேவரகொண்டா என்ட்ரி, அம்மா அப்பா இல்லாத குடும்பத்துல அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து அவர் குடும்பத்தையே இவர் தான் பாத்துக்கிறாரு. அண்ணனுங்க குடும்பம் பாட்டின்னு பெரிய ஃபேமிலிய பாத்துக்கிட்டு செல்ஃப்லெஸ்ஸா வாழ்ற நல்ல மனுஷன், ஃபிளர்ட் பண்ற பொண்ணுங்கிட்ட ரூட் பேசுறது ஆன்டிஸ்ட பொறணி பேசுறதுன்னு சுத்துறாருன்னு இவரை டம்மியா நினைச்சிடாதீங்க. தேவரகொண்டாவ ஃபேமிலி மேன் ஒருத்தன் சொன்னதுக்காக பாலையா பண்றதை விட இவர் ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. முதல் 25 நிமிஷம் கரகரன்னு ஆடியன்ஸ் அறுத்துட்டாங்க. இப்படி இருக்கப்போ இவங்க வீட்டு மாடியில இருக்க ரூம்ல காலேஜ் படிக்கிற மிருனல் வந்து தங்குறப்போ கதை ஆரம்பிக்குது. மிருனல் இவங்க குடும்பத்து கூட பழகி க்ளோஸ் ஆகி சந்தோஷமா இருக்கப்போ அவங்கள பத்தின ஒரு உண்மை தேவரகொண்டாக்கு தெரிய வருது. இது பெரிய கிடையாது. விஜய் தேவரகொண்டா இப்படி படம் நடிச்சிட்டு இருந்தா இருக்க மார்க்கெட் இன்னும் கீழே போயிடும். மிருனல் தாக்கூர் கெரியர்லயே இதான் வீக்கான படம். அவங்களும் வர்றாங்க, இவரை புகழ்றாங்க, போறாங்க. மிருனல் தாக்கூரையே கிரிஞ்சாக்குன பெருமை ஃபேமிலி ஸ்டார் படத்துக்கு தான் போகும். அட்லீஸ்ட் நானி துல்கர் சல்மான் மாதிரி ஆக்டர்ஸ் இருந்திருந்தா கூட இப்படி கதையை புல் பண்ணிருப்பாங்க. விஜய் தேவரகொண்டா ஸ்கிரீன்ல ரொம்ப டம்மியா இருக்காரு. லவ் படத்துல லீட் ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி சுத்தமா ஒர்க் ஆகாதது பெரிய மைனஸ். பாதி சீன்ஸ்ல மிருனல் ஃபேஸ பாத்தீங்கன்னா வேண்டா வெறுப்பா பிள்ளைய பெத்து காண்டா மிருகம்னு பேரு வச்ச மாதிரி பேமெண்ட் வாங்கிட்டோமேனு நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடிக்கிறப்பவே தேராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி கிரிஞ்சு படம் எடுத்தது பிரச்சனை கிடையாது, மிருனலையும் இழுத்து விட்டதுதான் வேதனை. ராஷ்மிகா பிறந்த நாள் அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ண தேவரகொண்டா அப்படியே அவங்களையே ஹீரோயினா போட்டிருக்கலாம். படம் முடிஞ்சு மிருனல் ஆடுறப்பெல்லாம் கண்ணுல கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு போற அளவுக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. மிருனல சப்புன்னு அரைஞ்சு புல் படமும் அந்த பொண்ணையும் ஆடியன்ஸையும் சேர்த்து செஞ்சிட்டாரு தேவரகொண்டா. இன்டர்வல்ல ஜெகபதி பாபு என்றானப்போ மொத்தமா படம் க்ளோஸ் ஆயிருச்சு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் உட்கார்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒஸ்ட் படம். தேவரகொண்டா அண்ணன் குடிக்க அடிமையா இருக்கனால கடன் வாங்கி அதை கட்ட முடியாம இருக்காரு. இதனால வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து அண்ணன் ஒய்ஃபா அவன் இடத்துக்கு வர சொல்றான். இத தெரிஞ்சுகிட்ட விஜய் குடும்பத்தையே கூட்டிட்டு போய் குழந்தைங்க முன்னாடி அங்க ஒரு ஃபைட்டு, ராமா நாராயணான சாமி பாட்டை வேற பிஜிஎம்மா போட்டு வச்சிருக்காங்க. அண்ணன் ஏன் குடிகாரன் ஆனான்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. எக்ஸாமினேஷன் எழுதி கிளியர் பண்ண முடியாம இருக்க அண்ணனை பார்த்து ஏண்டா கிளியர் பண்ண மாட்டற, புக்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுது தெரியுமான்னு தேவரகொண்டா கேக்குறாரு. உடனே அண்ணன் கோச்சுக்கிட்டு குடிகாரனா மாறிடுறாரு. அண்ணன் இவரால குடிகாரன் ஆயிட்டான்னு ஃபீல் பண்ணி எல்லா குடும்ப சுமையையும் இவரே தாங்கிக்கிறாரு. கூப்பிட்டு பேசினா அடுத்த சீன்லயே திருந்துற அண்ணனை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா குடும்பமே நாடகம் ஆடிட்டு இருந்திருக்காங்க. ரைட்டிங்காவே அவ்வளவு குழப்பமா இருக்கு. எதுக்கு அமெரிக்கா போறாங்க? விஜய் உண்மையிலேயே லூசா இல்ல லூசு மாதிரி நடிச்சு இந்த பொண்ணை பிராக்கெட் போடுறானான்ற டவுட் வருது. மிருனல் காசுலயே சாப்பிட்டுட்டு அவங்க கூட ஈகோ கிளாஷ்னு குழப்பி வச்சிருக்காங்க. ப்ரீ கிளைமேக்ஸ்ல மிருனல் குடுக்கிற ஸ்பீச் அடுத்து லாஜிக்கே இல்லாம வில்லன் மிருனல தூக்குறதுன்னு மொத்த ஃபைனல் ஆக்டும் ஏதோ யூடியூப் வீடியோ பாக்குற மாதிரி இருந்துச்சு. லைகர் டிசாஸ்டருக்கு அப்புறம் குஷிய சமந்தா பரவாயில்லாம காப்பாத்தி விட்டாங்க. ஆனா இந்த ஃபேமிலி ஸ்டாரை மிருனல் தாக்கூரால கூட காப்பாத்த முடியல. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.